இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய சஞ்சு சாம்சன் கொடுத்த பேட்டி ஒன்று இணையம் முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கிரிக்கெட் சீரீஸ்ல இந்தியன் டீம்ல பல இளம் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. முக்கியமா இந்தியன் டீமுடைய பேட்டிங் ஆர்டர்ல பல இளம் பிளேயர்ஸ் களமிறக்கப்பட்டாங்க. ஸ்ரேயாஸ், சஞ்சு சாம்சன் உட்பட பல இளம் பிளேயர்ஸ் டீமுக்குள்ள வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே டீமுக்குள்ள தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கப்படும்னு சொன்னாங்க. இதுல சஞ்சு சாம்சன் கொடுத்த பேட்டி ஒன்று இணையம் முழுக்க வைரல் ஆயிட்டு வருது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல மிடில் ஆர்டர்ல களமிறங்கி ஆடினாரு. ஆனா மிடில் ஆர்டர்ல இவர் களமிறங்கி அதிக அளவுக்கு ரன் எடுக்கவே இல்லை. வேகமா மைதானத்துக்குள்ள வருவாரு, சிக்ஸ் பவுண்டரி அடிப்பாரு, கொஞ்சம் ரன் ரேட்டை ஏத்திட்டு வேகமா அவுட் ஆயிடுவாரு. கிரவுண்டுக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அவுட் ஆயிட்டு போறாரு அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியன் டீமுடைய கோச் மற்றும் கேப்டன் சொன்னபடி தான் நான் நடந்தேன் அப்படின்னு சஞ்சு சாம்சன் சொல்லியிருக்காரு. நான் மிடில் ஆர்டர்ல இறங்கி அதிரடியா ஆடணும்னு சொன்னாங்க. விக்கெட் பத்தி கவலை வேணா, சிக்ஸ் பவுண்டரி அடிங்க, ரன் ரேட்டை உயர்த்துட்டு தான் உங்களுடைய நோக்கம், அதிரடி காட்டுங்க அப்படின்னாங்க. அதனால தான் நான் அப்படி ஆடினேன். களத்துல நீண்ட நேரம் இல்லாதது எனக்கு கவலையா இல்லை, பிளான் படி தான் நான் நடந்தேன் அப்படின்னு சஞ்சு சாம்சன் சொல்லியிருக்காரு. இந்தியன் டீம்ல மிடில் ஆர்டர்ல களமிறங்கி சஞ்சு சாம்சன் சரியா ஆடலன்னு விமர்சனம் வைக்கப்பட்டு வருது. இப்படிப்பட்ட நிலைமையில நான் எதுவுமே தவறு செய்யல, எல்லா திட்டமும் கேப்டன் மற்றும் கோச்சோடது அப்படின்னு சஞ்சு சாம்சன் சொல்லியிருக்காரு. சஞ்சு சாம்சனுக்கு டி ட்வெண்ட்டி ஸ்குவாட்ல வாய்ப்பு கொடுக்கலாமா? சஞ்சு சாம்சனோட இந்த கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.